launch out into the deep. Luca 5:4. ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள். இயேசு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, அன்பொழி டிவியினுடைய மோட்டோ இங்கே எழுதி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே, பிரிங்கிங் காட் ஹோம், இறைவனை வீட்டிற்கு கொண்டு வருதல். இன்னொரு கருத்து இந்த கருத்து, லான்ச் அவுட் இன்டு த டீப், ஆழத்திற்கு செல்லுதல். நம்முடைய விசுவாசம் ஆழமானதாக இருக்கிறதா அல்லது ஆழமில்லாத இந்த கரையில் இருக்கக்கூடிய அலைகள் ஆர்ப்பரிக்கும், சத்தம் போடும், ஒரே சத்தமாக இருக்கும். நடுக்கடலுக்கு போனால் சத்தமே இருக்காது, நிசப்தம், அதான் ஆழ்கடல். இந்த ஆழமில்லாத கடல் ஆர்ப்பரிக்கும். வழக்கமாக ஒரு பழமை நமக்கு தெரியும், நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தழும்பும். இதுதான் பழமொழி. நேற்று நான் மறைவரைக்கு படிக்கும்போது இந்த பழமொழியை கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தாங்க, பரவாயில்லையே இது நல்லா இருக்குது. குறைகுடம் கூத்தாடும், சரியான வார்த்தை. தழும்பும்னு சொல்றது நல்ல வார்த்தை பழைய தமிழ், ஆனால் இப்போதைக்கு குறைகுடம் கூத்தாடும். இப்போ இந்த சிச்சுவேஷனை நம்ம ஊரில் வீராம்பட்டினத்தில் நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ எப்படி எல்லாம் கமெண்ட் அடிப்பாங்க மக்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு கற்பனை, மீன் கிடைக்கல, வந்து வலைகளை அலசிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்ன சொல்றாரு, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன்களை வலைகளை போடுங்கள், மீன் கிடைக்கும். தாடா வண்டாரு பெருசா, ராத்திரி பூரா கஷ்டப்பட்டது எங்களுக்கு எல்லாம் தெரியும், வேலையை பார்த்துக்கிட்டு போப்பா சொல்லியிருக்கலாம் அல்லவா. கண்டிப்பாக இன்னும் நம்ம ஊர் மக்களாக இருந்தா, அரியாங்குப்பம் மக்களாக இருந்தா, நீ எந்த ஊர், எங்கெங்க வந்த, எங்களுக்கு தெரியாதா, வேலையை பார்த்துட்டு போ, நிச்சயமா சொல்லியிருப்போம். இன்னொரு அடுத்த கட்டம், உங்கள் அப்பா வேலை தச்சு வேலை, அதை பற்றி ஏதாவது சொன்னால் கேட்போம். மீன் பிடிக்கிறத பற்றி எங்ககிட்ட சொல்கிறியா, எங்களுக்கு தெரியாது, எந்த இடத்துல என்ன மீன் கிடைக்கும், எவ்வளவு ஆழம், என்ன மீன் கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எல்லாம் அத்துப்படி. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க நாங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் எங்கள் பொழுது, எங்ககிட்ட வந்து சொல்கிறியா, மூடிக்கிட்டு போயா, சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ராயப்பருக்கும் இதெல்லாம் வந்திருக்கும், தொண்டை வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் ராயப்பருக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரியும், இவர் சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சம் விஷயம்லாம் தெரிஞ்சவர், கொஞ்சம் ஆழமானவர் அப்படின்றதுனால பாருங்க, பாதி விசுவாசம் பாதி அவிசுவாசம். ஆண்டவரே உம் சொல்லை நம்பி வலைகளை போடுகிறோம் அப்படின்றதுல என்ன தொக்கி இருக்குதுன்னா, வலைகளை போடுவோம் மீன் கிடைச்சா லாபம், மீன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்பவே சொன்னேன் கேட்கல பார்த்தீங்களா, ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லலாம், எப்படியாவது போட்டு பார்ப்போமே அப்படின்ற எண்ணம் தானே தவிர, டோட்டல் ஒபீடியன்ஸ் டோட்டல் சரண்டர் நினைக்கிறீங்களா, இல்லை. அது எப்போ வருது, பின்னாடி வருது பாருங்க. ஆண்டவரே உம் வார்த்தையை நம்பி வலைகளை போடுன்னு போட்டாங்க, போட்டு பார்த்தா அந்த வலையில் 10 மீனா 100 மீனா 200 மீனா 300 மீனா, வலைகள் கிளியும் அளவிற்கு மீன்பாடு. ஒரு படகு நிறைஞ்சி அடுத்த படகையும் கூப்பிட்டு ரொப்புறாங்க, தகச்சு போய் நிற்கிறாங்க. இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து மீன் பிடிக்கிறத பார்த்து இந்த மாதிரி பார்த்ததில்லையே நாங்கள், இது என்ன ஆச்சரியம். இப்ப மறுபடியும் உலக கண்ணோட்டம், ராயப்பருடைய கண்ணோட்டம், தியோபனி என்ற இறை அனுபவத்தை பெற்ற பிறகு ஏற்படுகின்ற அனுபவம். அப்புறம் சொல்றேன், சாதாரணமான உலக கண்ணோட்டம், அடி சக்க இப்படிப்பட்ட ஆளை எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம், ஒருவேளை இப்படிதான் மெஸ்ஸியா வந்திருப்பாரா, ஐயா தலைவரே நாளைக்கு வாங்க எங்க போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லுங்க, வலைய போடுறோம், ரெண்டு ரெண்டு போட்டா அள்ளுவோம், கல்லா கட்டுவோம், பங்களா கட்டுவோம், ஜாலியா இருப்போம். உலக கண்ணோட்டம், ராயப்பர் அப்படி நினைச்சிருக்கலாமா, நினைச்சிருக்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா வயிற்று பொழப்புக்கு தானே மீன் பிடிக்க போனாங்க, இவ்வளவு மீன் கிடைச்சதுன்னா என்ன ஒரு லக்கு, இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு ஞானம் இருக்குது போல இருக்குது,
என்று உலக கண்ணோட்டத்தில் இயேசுவை இப்படி நினைத்திருக்க கூடும், நினைத்திருக்கலாம். இல்லை, ஏன்? அங்கதான் அந்த இறை அனுபவம் ஆட்கொள்ளுகிறது. உடனே என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், உமக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள்லாம் தகுதியற்றவர்கள். பசாசு சொல்லுச்சு இல்லையா, நாசரூத்தர் இயேசுவே உமக்கு இங்கே என்ன வேலை, எங்களை தொந்தரவு பண்ண வந்திருக்கிறீரா, நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயே, ஏன் எங்க வீட்டுக்கு வர என்று பேய்கள் இயேசுவை அறிந்திருந்தன. ஆகவே இயேசுவை தங்களிடத்தில் வரவிடவில்லை. இருந்தாலும் இயேசு அவங்கள ஓட்டினார், பேயை ஓட்டினார். அது வேற கதை, பண்ணிக்கிட்ட போய் பண்ணி நாங்கள் அதை பேயை ஏற்றுக்கிற வர செத்தாலும் சாமியில் போய் பண்ணியெல்லாம் செத்து போச்சு. அது இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம். அவன் பேய்களுக்கு தெரியும் இயேசு யார் என்று. இப்பதான் ராயப்பருக்கு இயேசு யார் என்று தெரிந்ததனால் மீன்பாடு பெருசு இல்லை, காசு பெருசு இல்லை, வயிற்று பொழப்பு பெருசு இல்லை, காசு பணம் பெருசு இல்லை, ஆண்டவரே நீரே போதும். ஆகவே கரைக்கு வந்தது என்ன செய்கிறார் பாருங்கள், கரை சேர்ந்ததும் படகை விட்டு விட்டு வலைகளை விட்டு விட்டு, இவ்வளவு மீனாச்சே யாரெல்லாம் கூட்டாளிகளுக்கு ஆளுக்கு பிரிச்சு கொடுப்போமா, காசு சேர்ப்போமா, எல்லாம் நீங்க பாத்துங்க, ஒன்றும் வேண்டாம், அனைத்தையும் துறந்து இயேசுவின் பின்னால் சென்றார்கள். நற்செய்தி வார்த்தை தானே, நினைச்சு பார்க்க முடியுதா, நம்மளா செஞ்சிருப்போமா, இதெல்லாம் வித்து கொஞ்சம் காசாக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சுட்டு வரேன், எனக்கு ஒரு மாசம் லீவ் கொடுங்கோ, பிறகு வந்து பாக்குறேன் சொல்லியிருக்கலாம். எவ்வளவு தூரம் நாம் கற்பனை செய்து பாருங்கள், இவைகளை எல்லாம் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இப்ப இயேசு எனக்கு யார்? நம்ம எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அடே அப்பா, பெருமைக்கு குறைவே கிடையாது. ராயப்பர் சொன்னது போல அரச குருத்துவ திருக்குள கூட்டம், உண்மைதான். ஏசு யார்? எனக்கு ஏசு எல்லாமாக இருக்கிறாரா? ஒரு ஆதாயம் அனுகூலம் இதுக்கு தான் ஏசுவா? கொஞ்சம் கஷ்டம்னா முடிஞ்சு வரமா? இல்ல, 6:30 மணிக்கு முருக பக்கத்துல பூச, 6:10 நாங்க இருக்கிறேன், ஈ காக்க காணாம், நீ வந்தா என்ன வராட்டி என்ன, 6:30 பிதாசுதன் போட்டோம், திபு 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 திபுன்னு, ஐயோ பாதர் பூசை தூக்கிட்டார என்ன, 6:30 வார வாரம் 6:30 பூசன்னு தெரியும், அந்த பூசை முடிச்சு நான் இங்கே வரணும்னு தெரியும், பாதருங்க இல்லைன்னா வேற யாராவது பாதர் இருந்தால் பரவாயில்ல. காலையில் எழுந்து அந்த 6:30 பூசைக்கு வர முடியல, இங்கேருந்து புறப்பட்டு நான் போய் அங்கே சேர்ந்தாச்சு, எடையார் பாளையத்திலேருந்து ரெண்டு பிரதருங்க நன்மை கொடுக்க அங்கே வந்தாச்சு, சுற்றி இருக்கிற நம்பால நேரத்தோட வர முடியல. ஆண்டவருக்காக நான் அனைத்தையும் அர்ப்பணிப்பேன். அட போயா, நேரத்தோட முதல்ல பூசிக்கு வா, அர்ப்பணிக்கிறது அப்புறம் பார்ப்போம். வேளாங்கண்ணிக்கு போறீங்க, எதுக்கு போறீங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு? அதை இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லி பார்த்தா, உயிரை கொடுத்த கடவுளுக்கு இதை கொடுக்குறாராம், ஏன் வேற கடவுள் கொடுக்க முடியாதா, கடக்க கூடாதா? உன் உள்ளத்தை கொடுப்பா, நேரத்தை கொடுப்பா, தாராளத்தை கொடுப்பா, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். சடங்கு சம்பிரதாயத்தை கிடையாது. நீ முடி மொட்டை போட்டா என்ன, போடாட்டி என்ன, ஆண்டவர் விரும்புவது இதை அல்ல, அந்த விசுவாசத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாயா? அறிந்திருந்தாய் என்றால் அந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். மூட நம்பிக்கை என்னன்னா களைந்து விடுவாய், இது மூட நம்பிக்கை. நேற்று சனிக்கிழமை முருங்க பக்கத்தில் சாவு, அது ஒரு தற்கொலை சாவு, பூசை வைக்க முடியாது, வீட்டில் போய் மந்திரிச்சேன், ஜெபிச்சேன், பாவம் துக்கம் துக்கம் தான், அது தற்கொலையாக இருந்தானே, எந்த சாவாக இருந்தானா, சாவு சாவு தானே, ஒரு இழப்பு, அந்த பிள்ளை அப்படி தப்பாக செஞ்சிருச்சு, சரி, அங்கே உட்காந்து மௌனமாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பிரசன்னம். அடிக்கடி என் பூசையில் சொல்லியிருக்கேன் நான் பிரசங்கத்தில், இறந்தவர்கள் வீட்டில் போய் அமர்ந்து இருத்தல் ஒரு பிரசன்னம், அவர்களுக்கு ஆறுதல். ஒன்றும் வார்த்தை பேச வேணாம், அமர்ந்திருந்தால் போதும். அப்படி அமர்ந்திருக்கிறேன், கத்துது கோழி குஞ்சு, இல்லடா அப்படி இப்படின்னு பார்க்குறேன், சனி போனோம் துணையை தேடும், ஆகவே கோழி குஞ்சு காணிக்கை. அப்புறம் என்னத்துக்கு ஜபம், அப்புறம் என்னத்துக்கு போய் கல்லையில் மந்திரிக்கிறது, கோழி குஞ்சியை வச்சுட்டு வெட்டி அதை காவு கொடு, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இது வேணும் அது வேணும். ஆகவே இயேசு கிறிஸ்து யார் என்று இன்னும் அறிந்து கொள்ளாத தன்மை, மூட நம்பிக்கையில் இன்னும் ஆழ்ந்திருக்கிறாய். அந்த கோழி குஞ்சு தான் உனக்கு வாழ்வு தருதா, மறுவாழ்வு தருதா? ஆகவே இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாக அறிந்து கொள்ளாததினால், என்னுடைய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதினால், ஆழப்படுத்திப்பார்,
இந்த அற்பங்கள் எல்லாம் அல்பங்கள் எல்லாம் அல்லக்கைகள் எல்லாம் ஓடிவிடும். இயேசு கிறிஸ்து மீது ஒரு ஆழ்ந்த விசுவாசம் உன்னை வழி நடத்தும். அடுத்ததாக சின்னப்பரை பாருங்க, முதல் வாசகத்தில் இரண்டாம் வாசகத்தில் சொன்னாரு, ஐயோ நான் தப்பி பிழைத்தவன், கடைசியா பிறந்தவன், எவ்வளவு கெடுதல் செய்தேன் இயேசுவுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி தெரியாததினால். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தடுத்து ஆட்கொண்டாரோ அவருக்கு காலமெல்லாம் நான் பணி செய்தேன். அவருடைய அப்போஸ்தலர் என்று அழைக்க நான் தகுதியற்றவன். இப்ப உணர்றார் இல்லையா? எப்ப உணர்ந்தார் தெரியுமா? குதிரையில மமதையா போனார் இல்லையா? தமாஸ்க நகரத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை எல்லாம் அப்படியே கூண்டோட பிடிச்சு கொண்டாந்து ஜெயில போட்டு எல்லாரையும் பழி வாங்குற பார், கிறிஸ்துவே இல்லாமல் அழிக்கிறேன் பேர்வழி என்று போன மனிதனைத்தான் தமாஸ்க நகர் போகும் பொழுது இயேசு தடுத்து ஆட்கொண்டார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? குதிரையிலேருந்து விழுந்து மண்ணில புரண்டு கண்ணு தெரியாம போய் ஒன்றும் இல்லாத மனிதனாக இருக்கிறார். Saul of Tarsus became Paul of Jesus. ஆண்டவரே நீர் யார்? நான் தான் நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து. கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அதன் பிறகு கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இரண்டாம் வாசகத்தில் படித்தோம். இப்போ என்னுடைய அனுபவம், போன வாரம் பெங்களூரில் ஒரு ரெண்டு நாள் கூட்டம், செயின்ட் பீட்டர்ஸ் பொண்டிவிக்கல் செமினரி, அங்கு நாங்கள் படித்தோம். 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 7 ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கு கூட்டம் இருக்கும், பழைய மாணவர்களுடைய கூட்டம். வேண்டுமென்றே போனேன், நிச்சயமாக போக வேண்டும் என்று போனேன். காரணம் என்ன தெரியுமா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு ஒரு பயங்கர கொடூர கொலை நடந்தது. ரெக்டர் சாமியாரை கொலை செய்த இடம் எங்கள் பீட்டர் செமினரி. துணுக்குற்றார்கள் எல்லாரும். கொலை செஞ்சது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய சாமியார். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? எங்க மொழி, எங்க நாடு, எங்க செமினேரி, எங்க ஆளுதான் சாமியார் பிஷப் ஆகணும், நீ மலையாளி, நீ வெளியூர்லேருந்து வந்திருக்கிற, போட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்லி 6 ஃபாதர்ஸ் 4 லே பீப்புள் எல்லாம் இப்போ ஜெயிலில் களி தின்னு அப்பயாவது பொழுத்தி வருதா பார்ப்போம். இப்போ இதில் நேற்று அன்னைக்கு போன சமயத்தில் அந்த பெங்களூர் பிஷப் ஒரு கூட்டத்துக்கு வந்து அவசர அவசரமாக போடுறாரு, போலீஸ் தேடிக்கிட்டு வருது ஜீப்பில். என்னவா? அவங்க ரிட் மனு கொடுத்துருக்குறாங்க ஜெயிலில் இருக்கிற சாமியாருங்க. நாங்கள் அப்பாவிகள், எங்கள் மீது வீண் பழி சொல்லியிருக்கிறார்கள், திருச்சபை எங்களை கண்டுகொள்ளவில்லை. நர்கோட்டிக் மருந்து கொடுத்து உண்மையை கக்க வச்சிருச்சு போலீஸ். உண்மையை எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு அக்கு வேற ஆணி வேற சொன்னதை இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க. அதை படிச்சு பார்த்தா எனக்கு எல்லா விவரமெல்லாம் தெரியும். அக்கு வேற ஆணி வேற, யார் யார் என்ன செய்தாங்க, என்ன காரணம் தெரியுமா? எங்க ஆளு பிஷப்பா வரணும், கனடாவிலேருந்து கன்னட மொழி பேசுகின்ற விஷயம். இது எங்க ஊரு, எங்க நாடு, எங்க மொழி. ஆகவே செயின்ட் பீட்டர் செமினரி எங்களுக்கு வரணும். செயின்ட் பீட்டர் செமினரி பாண்டிச்சேரியிலேருந்து போனதாக்கும், எம்இபி ஃபாதர்ஸ் உருவாக்குனதாக்கும், பங்கு தந்தையர்களை உருவாக்கக்கூடிய செமினேரி. பங்கு தந்தையர்களை உருவாக்கக்கூடிய செமினேரியிலேயே பிரதர்ஸுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸரு ரெக்டர் சாமியாரை கொலை செஞ்சாங்கன்னா அவங்க என்ன விசுவாசம், என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறாங்க? மொரேல் மிக மிக மோசமாக இருந்தது. அங்கே போய் பார்த்தா ஒரு சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு மலர்ச்சி இல்லை, பழைய அந்த அந்த ஒரு இந்த வார்ம்த் இல்லை, எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா சந்தேகம். ஆகவே ரெக்டர் சாமியாரை கேட்டிருக்காங்க பல பேரை, நீ போறியா நீ போறியா? நான் மாட்டேன் நான் மாட்டேன். அரியாங்குப்பத்துக்கு ஒரு காலத்தில் யாரும் பங்கு சாமியாரை வரமாட்டேன் நாங்கள் இல்லையா, அந்த மாதிரி நான் மாட்டேன் நான் மாட்டேன். ஜெஸ்வீட்லேருந்து ஒருத்தர் எடுத்து இப்போ ரெக்டராக போட்டிருக்கிறாங்க. செயின்ட் பீட்டர்ஸில் படித்தவங்க இல்லையா, ப்ரொஃபஸர்ஸ் இல்லையா? ஆகவே எப்பொழுது தான் தன்னலம் சுயநலம், எனது எனது மொழி எனது ஜாதி எனது மாகாணம் என்று குறுக்கு குண்டு சட்டியில குதிரை ஓட்டினா இப்படித்தான் நடக்கும். ஆழத்திற்கு போ, விசுவாசத்தின் ஆழத்திற்கு போ. எனக்கு நடந்த அனுபவம் எல்லாம் மக்களை படிப்பவர்களாக இருப்பேன் நான். ஒவ்வொரு தடையும் சும்மா வெறும் பேசுறது மட்டும் இல்லை, அவர்கள் மனதில் என்ன நினைப்பார்கள் என்பதை ஏறக்குறைய 80% நான் ஊகிப்பவன். அப்படியே வளர்ந்து வளர்ந்து இந்த சைக்காலஜி எல்லாம் படிச்சு
ரெண்டாம் நாள் மதியம் சாப்பாடு எங்கேயும் இடம் இல்லை. அந்த ப்ரொஃபஸர் சாப்பிட்ற மேஜையில் ஒரு ஓரமாக நாற்காலியில் உட்காந்து தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், ஒரு யங் ப்ரொஃபஸர் தான் எனக்கு பின்னாடி குருமடத்தில் வந்தவர். ஆகவே ஒரு 8 வருஷத்துக்கு பின்னாடி வந்ததுனால முன்னாடி பின்னாடி பார்த்ததில் தெரியல. தனியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கிறத பார்த்தாரு. கருப்பாக இருக்கிறாரு, தமிழ்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்னா அந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நக்கல், ஒரு செகண்டரி ரேட்மெண்ட். அவங்களாம் இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா பாடசட்டமாக இருப்பாங்க. ஆகவே கருப்பாக இருக்கிறார், அவர் கொஞ்சம் சேப்பாக இருப்பார், பாடசட்டமாக. ஃபாதர், உங்கள் பேர் என்ன? பேர் சொன்னேன். எங்கே இருக்கிறீங்க? மாதிரி அரியாங்குப்பம் அப்படின்னு. குப்பம்னு அவனை நினச்சிக்கிட்டார், ஓ ஒரு பட்டிக்காட்டு சாமியார் போல இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி. அப்புறம் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்கன்னு கேட்டார். இப்போல்லாம் நெய்வேலியில் இருந்தேன், அணிலாடில் இருந்தேன், நெல்லித்தோப்பில் இருந்தேன், பேராலயத்தில் இருந்தேன், கத்தீட்டரில் இருந்தேன். கத்தீட்டரில் இருந்தீங்களா? அப்புறம் பசிலிக்காவில் இருந்தேன். ஏன்னா ரெண்டையும் பிரித்து சொல்கிறீங்க, கத்தீட்டல் வேறு, பசிலிக்கா வேறையா? ஆமாம், கத்தீட்டல் வேறு, பசிலிக்கா வேறு. இப்போ அரியாங்குப்பத்தில் இருக்கிறீங்க. அப்போ பாக்கெட்லேயே என்னுடைய நம்ம அந்த போஸ்டல் கவர் வச்சுருந்தேன், போஸ்டல் கவரும் அந்த மெசேஜும். இதான் எங்கள் கோயில், அரியாங்குப்பம் கோயில். ஓ, இவ்வளோ பெரிய கோயிலா? ஆமாம், அது மட்டுமல்ல 325 வருஷம் பழமையானது. இப்போ ஜூப்ளி கொண்டாடணும். அது உள்ளே திறந்தா அன்பொலி டிவி. ஓ, இந்த டிவியில் பூசை கொடுக்குற சாமியாரா நீங்கள்? மூஞ்சி அப்படியே விரியுது. முன்னாடி யாரோ பட்டிக்காடு சாமியாருன்னு நினச்ச ஆள் டிவியில் பூசை கொடுக்குறோம். அப்போ அந்த செமினையில் இருக்க நம்ம பாண்டிச்சேரி ப்ரொஃபஸர் சாமியார் ஒருத்தர் வந்தார். ராயப்பா, ராயப்பா ஃபாதர், இவர் பெரிய ஆள் அப்பா. அவர் பெரிய ஆள் தான் ஃபாதர், சாதாரண ஆள் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனலி நோன், உலகம் பூரா அவர் பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. அப்படியா? பட்டிக்காட்டு சாமியார் நினச்சி இல்லை, இப்போ பட்டிக்காட்டு சாமியார் இல்லை, உலகத்துக்கே பிரசங்கம் கொடுத்துட்டுருக்குறேன் நான். அப்படியே குண்டூசியில் பலூன், பலூனில் குண்டூசி குத்துனா என்ன ஆகுது? புஷ்ன்னு போயிடுது இல்லையா? இப்படித்தான் நம்முடைய மமதை எல்லாம். தெரியாத வரைக்கும் நம்முடைய மகத்துவம் என்ன, என்னுடைய பேர் என்ன, ஆகா ஓகோ அப்படின்னு. நமக்கு முன்னாடி நிற்கிற ஆள் நம்ம விட பெரிய ஆளாக இருந்தால் நாம் அப்படியே சிறுகி போய்விடுவோம். ராயப்பர் அப்படி போனது பக்தியினால், மமதியினால். எப்படி தெரியுமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம், அந்த சிங்கத்துக்கு ஒரு குட்டி, அந்த குட்டி என்னுடைய அப்பாவை பார்த்து கம்பீரமாக போகிறத பார்த்தோன்னா இதுக்கு ரொம்ப பெருமை, எல்லாரும் எங்கள் அப்பாவை பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி. அதுவே இதுவும் போய் கொஞ்சம் தெனாட்டா தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நரியை பார்த்து கேட்டுச்சு, நரியே இந்த காட்டுக்கு யார் ராஜா? ஐயா, நீங்கள் தான் ராஜா, உங்களை விட்டால் வேற யார் உண்டா? அதான கேட்டேன். அடுத்தது போச்சு, ஒரு பூனைக்கிட்ட போய் கேட்டுச்சு, இந்த காட்டுக்கு யார் ராஜா? ஐயா, நீங்கள் தான் ராஜா, சிங்கத்தை விட்டால் வேற யார் ராஜாவாக இருக்க முடியுமா? ஆ, அதான கேட்டேன். அடுத்தது ஒரு குட்டி யானை ஒன்று வந்துச்சு, யானையே இந்த காட்டுக்கு யார் ராஜா? உடனே யானை என்ன பண்ணுச்சு, தன்னுடைய துதிக்கையால் அந்த குட்டி புளியை சிங்கத்தை எடுத்து வாரி தூக்கி கடாசிச்சு, தூரத்தில் போய் பொத்து விழுந்துட்டு அங்கேருந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, இந்த மாதிரியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு. நம்ம சினிமாவில் சொல்லுவேன், பேச்சு பேச்சா தான் இருக்கணும் அப்படின்னு. இப்படித்தான் தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு ஆணவம் மகந்தை எல்லாம் குறையும். தெரியாத வரைக்கும் ஆஹா என்ன போல உண்டா அப்படின்னு இருக்கக்கூடிய மம்மதை. இயேசுவை அறிந்திருக்கிறாயா? ஆழத்தில் உன்னை விசுவாசம் இருக்குதா? அதுதான் தேவை. சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகள் எல்லாம் அடுத்த கட்டம். ஆகவே தவக்காலம் வருது, என்ன செய்ய வேண்டும்? துக்கி நாழ்த்தும் என்பது லத்தீன் மொழி, நிறைய ஆங்கிலத்திலாம் ஏற்கனவே நேற்று சொன்னதுனால அதெல்லாம் விட்டுறேன் நான். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? வாடுமுகம் கண்டு என்னை வாடாமலே காத்த நீரம் கருணை நிறைவே. தாயுமானவர், நம்முடைய முகம் வாடும் பொழுதே இறைவன் நம்மை கண்டுகொள்கிறார். எதற்காக வாட்டமாக இருக்கிறாய்? கவலைப்படாதே, அஞ்சாதே, நான் நின்று உன்னோடு என்கின்ற ஆண்டவர். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. ஆண்டவரே, நீர் இவ்வளவு தூரம் இனிமையானவர், உன்னை நான் பற்றிக் கொள்வதற்கு வேண்டிய பண்பை தாரும், என்னையே தாழ்த்தி கொண்டு உம்மை நிறைவாக ஏற்றுக்கொள்கின்ற பண்பை தாரும். எப்பொழுது அது கிடைக்கும்? இந்த தவக்காலம் வருது, என்ன செய்யணும்? யானே போய், என் நெஞ்சம் போய், என் அன்பும் போய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் பொய்காரன் தான், என் அன்பு பொய் தான்,
பொய் முகத்தை போட்டிருக்கிறேன், உலகத்துக்கு ஒன்றும் எனக்குள்ளும் வெளிவேஷம் எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கின்ற நான் உன்னை பெற வேண்டுமா? இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் உன்னை பெற முடியாது. வினையேன் அழுதால், பிராயச்சித்தம் செய்தால், மனஸ்தாபப்பட்டால் உன்னை பெறலாம், கிறிஸ்துவை பெறலாம். ஆகவே இத்தகைய ஒரு ஆழத்திற்கு செல்வோம். வெறும் மேம்போக்காக நானும் கிறிஸ்துவன் தான், நான் இந்த ஊர் தான், இது எங்க கோயில் தான், வேற யாரும் வரக்கூடாது, வேண்டாம் அந்த மமதை. எருசலேமுக்கும் அதே கதி. பெங்களூர் செமினரியில அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பலத்த பாடம். இந்த கனடான்னு சொல்லி எவனாவது தாத்துக்குனா நிறுத்து, போதும், எல்லாம் போதும், உன்னுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் டர்ட்டி பாலிடிக்ஸ், சாக்கடை அரசியல். ஒரு குருவானவரே குருவானவரை கொலை செய்கின்ற அளவுக்கு என்ன ஒரு ஆன்மீகம் இல்லாத தன்மை. இந்த பதவிக்காக, பட்டத்துக்காக, காசுக்காக, சுகத்துக்காக போதும் உன் ஆன்மீகம் என்று மக்கள் அத்தகைய ஃப்ரௌனிங் மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. நம்மளை பார்க்குறாங்க, உத்து பார்க்குறாங்க. வெள்ளம் கற்பித்தது அல்லவா, அரசு வேணாம், அதிகாரியும் வேணாம், நம் சொந்த காலில் நிற்போம். யாரெல்லாம் நல்லது செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நிற்போம். காசுக்காக கூத்தடிக்கிற கும்மாளம் அல்ல, குறைகளும் கூத்தாடுகிறது என்பது எவ்வளவு உண்மை. அப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்து வாழ்வதற்கு ஜெபிப்போம். ஜெபம், லார்ட் ஜீசஸ், fill my heart with love and compassion for those who do not know you or follow you. May I be a good witness of your truth and salvation to my family and friends and co-workers. ஆண்டவராய் இயேசுவே, உம்மை கண்டு உணராதோர்க்கும் உம்மை பின்பற்றாதோர்க்கும் அன்பும் பரிவும் காட்ட எம் உள்ளத்தை உம் அன்பினால் நிரப்பியருளும். எம் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உடன் உழைப்பாளர்களுக்கும் உமது உண்மை மற்றும் மீட்பின் உகந்த சாட்சியமாக இருப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.